வேதாகம புதிர் விளையாட்டு பகுதி 74. சகரியா பொது அறிவு கேள்வி பதில். கேள்வி: சகரியா என்பதன் பொருள் என்ன? பதில்: யெகோவா நினைவு கூறுகிறவர். கேள்வி: சகரியா புத்தகத்தின் கருப்பொருள் என்ன? பதில்: மேசியாவின் வருகை. கேள்வி: சகரியா எந்த மொழியில் எழுதப்பட்டது? பதில்: எபிரேயம். கேள்வி: சகரியா புத்தகத்தை எழுதியவர் யார்? பதில்: சகரியா. கேள்வி: சகரியா எழுதப்பட்ட இடம் எது? பதில்: பாலஸ்தீனம். கேள்வி: சகரியா புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? பதில்: 14. கேள்வி: சகரியா புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளன? பதில்: 211. கேள்வி: சகரியா புத்தகத்தில் பெரிய அதிகாரம் எது? பதில்: 8. கேள்வி: சகரியா புத்தகத்தில் சிறிய அதிகாரம் எது? பதில்: 13. கேள்வி: சகரியா புத்தகத்தில் மைய வசனம் எது? பதில்: 8:8. கேள்வி: பழைய ஏற்பாட்டில் சகரியா பெயரை கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? பதில்: 29. கேள்வி: சகரியா காலத்தில் ராஜாவாக இருந்தது யார்? பதில்: தரியு. கேள்வி: கர்த்தர் எத்தனை வருஷமாய் எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் கோபம் கொண்டிருந்தார்? பதில்: 70. கேள்வி: கர்த்தர் எதற்கு அக்கினி மதிலாய் இருப்பேன் என்கிறார்? பதில்: எருசலேம். கேள்வி: சாத்தான் யாருக்கு விரோதமாய் நின்றான்? பதில்: யோசுவா.
கேள்வி: கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது யார்? பதில்: செருபாபேல். கேள்வி: ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் யார்? பதில்: அபிஷேகம் பெற்றவர்கள். கேள்வி: சத்திய நகரம் என்றும் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படுவது எது? பதில்: எருசலேம். கேள்வி: எதை சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்? பதில்: சத்தியம், சமாதானம். கேள்வி: அனுக்கிரகம், நிக்கிரகம் என்பது என்ன? பதில்: இரண்டு கோள்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.